ஹரியானாவில் வனத்துறையில் சரகர் துணை சரகர் பணியில் சேரும் பெண்களுக்கு மார்பளவு என்ன இருக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஓஆஸிஸ் ஃபெர்டிலிட்டி 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவி இருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245. ஹரியானாவில் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் தலைமையிலான பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. வனத்துறையில் சரகர் மற்றும் துணை சரகர் பணிக்கான உடல் தகுதி என்ன என்பது தொடர்பாக ஹரியானா பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் ஆண்களுக்கு மார்பளவு சாதாரண நிலையில் 79 சென்டிமீட்டராகவும் விரிந்த நிலையில் 84 சென்டிமீட்டராகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெண் தேர்வர்களின் மார்பளவு சாதாரண நிலையில் 74 சென்டிமீட்டராகவும் விரிந்த நிலையில் 79 சென்டிமீட்டராகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் தகுதி தேர்வின் போது பெண் மருத்துவர்கள் மட்டுமே பெண் தேர்வர்களின் மார்பளவை அளவிடுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கான மார்பளவை நிர்ணயம் செய்திருப்பது ஹரியானா மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராஜ்யசபை எம்பியும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா இது தொடர்பாக கூறுகையில், இந்த புதிய விதி முட்டாள்தனமாகவும் மோசமாகவும் இருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படையில் கூட இது மாதிரியான விதி எதுவும் இல்லை என்று ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டாருக்கு தெரியும். ஏன் ஹரியானாவில் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு கூட இது மாதிரியான விதிகள் கிடையாது? முதல்வர் இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொண்டு ஹரியானா மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஹரியானா காவல்துறையில் இது மாதிரியான உடல் தகுதி எதுவும் இல்லாத போது வனத்துறையில் மட்டும் பெண்களுக்கு இதை கொண்டு வந்தது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பெண்களை அவமதிக்கும் வகையில் பாஜக அரசு நடந்து கொள்வதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஓஆஸிஸ் ஃபெர்டிலிட்டி 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவி இருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245.